சைரன் 108. என்னுடைய அன்பு சகோதரர் ரவியோட நான் 3வது படம் சேர்ந்து நடிக்கிறேன். அது எனக்கு ஒரு மிக பெருமையான விஷயம். அது மட்டுமல்லாமல் சக நடிகர்கள், மிக முக்கியமாக கனியோட, நானும் கனியும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரே மாதிரியான பயணம் வாழ்க்கையில். கொஞ்சம் அங்கங்கே வித்தியாசப்படும். தம்பியோடு திரும்ப நடித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சமாச்சாரம். நிறைய பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு நல்ல அருமையான ஒரு வைப் வந்து இந்த படம் கொடுத்தது. கீர்த்தி ஆகட்டும், அனுபமா, மற்ற நடிகர்கள் எல்லோரும், அஜய், எல்லாருமே நல்லா இருந்தது படத்தில். ஆண்டனி பாக்யராஜ் வந்து ஒரு ரைட்டராகவே எனக்கு முன்னாடி நல்லா தெரியும். நிறைய படங்கள் அவரை நான் சந்திச்சிருக்கேன். மிக திறமையான இயக்குனர். ஒரு ஆக்டர்கிட்ட எப்படி வேலை வாங்கணுங்கிறதுல ரொம்ப அழகாக பண்ணுவார். ஒரு கால்ஷீட் தேவை, நாளைக்கு டப்பிங் வரணுன்னாக்கா அண்ணான்னு கூப்பிடுறது ஒரு டியூன் இருக்கும். அந்த வேலை முடிஞ்சிருச்சுனாக்கா அதே அண்ணா வேற ஒரு டியூனில் இருக்கும். அது அந்த ரெண்டுக்கும் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பான ஆள். ஸோ ஆண்டனி பாக்யராஜோட முதல் படம், வாழ்த்துக்கிறேன் தம்பி, ரொம்ப நல்லா வரணும். அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் இன்க்ளூடிங் செல்வாலாம் வந்து மாநகரம்லாம் பார்த்தேன், ரொம்ப ரசித்த படங்கள். அண்ட் ஜீவிதி, அந்த கண்ணம்மா பாட்டு ஆகட்டும், அதுக்கு முந்தின நாள் நான் கேட்ட ஹீரோ, சாரி, இந்த டியூட் சாங் ஆகட்டும், ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது ரெண்டுமே. எனக்கு தெரிஞ்சு கண்ணம்மா பாட்டு வந்து அந்த கண்ணான கண்ணே, தட் கைண்ட் ஆஃப் அந்த ரீச்சுக்கு வந்து மக்களுக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அன்பு தம்பி ரவியை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து நான் நினைக்கிறது வந்து அவர் வந்து ஒரு எம் குமரனும் ஒரு தனி ஒருவனும் பிளெண்ட் ஆகிற படம் தான் அவருக்கான கரெக்டான படம் நான் எப்போவுமே நினைப்பேன். அது இந்த படத்தில் இருக்குங்கிறது என்னுடைய ரொம்ப உறுதியான ஒரு கணிப்பு. மற்றபடி எனக்கு ஒரு வில்லன் ரோல் கொடுத்துருக்காங்க, என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன். மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் யாருக்கும் நன்றி. வழக்கம் போல் ஊடக நண்பர்கள் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அங்கங்கேயே கொஞ்சம் கண் அசந்தாங்க, பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருங்க. ஆடியோ ரிலீஸ் நல்லபடியாக செய்வோம். வழக்கமாக உங்களுடைய உறுதுணையும் அன்பும் நட்பும் எல்லாம் தாங்க, வணக்கம். சினிமாவில் எல்லாம் தெரிந்தவர்கள் ரொம்ப கம்மி தான். ஆடணுமா ஆடுவார், பெர்ஃபார்ம் பண்ணுமா பெர்ஃபார்ம் பண்ணுவார், ஃபைட் பண்ணுமா ஃபைட் பண்ணுவார், எல்லாமே. அதாவது தம்பியை வச்சு என்ன வேணாலும் நம்ம கன்சீவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு தம்பி. அவருடைய திறமைக்கும் உழைப்புக்கும் இன்னும் அவருக்கான இடம், பெரிய இடம் ஒன்று காத்துட்ருக்கு. தம்பி வாழ்த்துக்கள். ஏன்னா அவரோடு நான் பணி புரிஞ்சிருக்கேன், நிமிர்ந்து நெல் அப்படின்னு ஒரு படம் பண்ணோம். அதில் அவர் போட்ட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. அவருடைய உழைப்புக்கு இன்னும் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணுவார், பெரிய இடத்துக்கு வருவார். நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் ட்வின்ஸ் ரெண்டு பேரும், எங்கள் டைரக்டரும் கேமராமேனும் அப்படியே ரெட்டை பிறவிகள் மாதிரியே இருப்பாங்க. இவரை பார்த்தா அவரை பார்க்க வேணாம், அவரை பார்த்தா இவரை பார்க்க வேணாம். என்ன வேணுமோ அதை வாங்குற வரைக்கும் சிரிச்சுட்டே வாங்கிடுவாங்க. நல்ல திறமையான இயக்குனர். அடுத்தடுத்த படிகள் ரொம்ப பெரிய வெற்றி படிகளாக இருக்கும். இந்த படமே மிகப்பெரிய வெற்றி பெறும். தம்பி வாழ்த்துக்கள். செல்வா, உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி ரூபன் எப்போ சந்தித்தாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பேசிக்கிட்டே இருப்பார் என் கூட. இப்போ கூட அண்ணா, இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், நல்ல படைப்பு ஒன்று கொடுக்கணும், அந்த ஜானரை யாருமே யோசிக்கவே மாட்டேன்றாங்கண்ணே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசிகிட்டு இருந்தார். ஒரு அற்புதமான விஷயம் சொன்னார். அநேகமாக இந்த ஆண்டு தம்பி ரூபன் அவர்களையும் ஒரு அற்புதமான இயக்குநராக பார்க்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும். தம்பி வாழ்த்துக்கள். தம்பி ஜீவி, அவருடைய இசையில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். நிமிர்ந்தனலுக்கே அவர் தான் இசையமைப்பாளர். ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். அவரோடு பயணப்படுவது ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் எங்கள் அண்ணன், எது சொன்னாலும் நாங்கள் ஒரு 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 5000 நாள் சேர்ந்து உட்காந்தோம்னாலே ஒரு கதை பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு பயணம், ரொம்ப சந்தோஷம் அண்ணன், உங்களோட பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சைரன் 108. ஏன்னா ஒரு படம் பண்ணுவதற்காக ஒரு 7-8 வருஷம் முன்னாடி அந்த 108 அலுவலகத்துக்கு போயிருந்தேன். நண்பர் பிரபு அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த அலுவலகத்துடைய இயக்குனராக இருந்தார். அங்கே போயிருக்கும்போது அந்த அலுவலகம் நல்லா, இதை விட பிரம்மாண்டமான ஒரு அலுவலகம், ஒரு பெரிய ஜோன். அதில் வந்து எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குதோ அங்கேருந்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு டீம், இந்த பக்கம் மரணித்தவர்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இலவச ஆம்புலன்ஸுக்காக ஒரு டீம்,
இன்னொரு பக்கம் ஒரு பெரிய டீம் உட்கார்ந்துருந்தது. அவங்க வந்து சைக்காலஜி படித்தவங்க. அவங்க எப்படின்னா, இந்த தற்கொலை பண்ணிக்க போகிறேன், இது பண்ணிக்க போகிறேன், என் குடும்பத்தில் எனக்கு பிடிக்கவே இல்லை, இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக ஒரு டீம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 நாட்கள் அவர்களோடு பயணப்பட்டது மறக்கவே முடியாது. எதிரியாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, நமக்கு துரோகமே பண்ணியிருப்பான், ஆனால் நம்ம வண்டியில் ஏறிட்டான் அவனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய சமர்ப்பணமாக இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், அதுக்கு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். ஆண்டனி வந்து டார்லிங் படத்துலேயும் எனக்குன்னு ஒரு பேர் இருக்குல்லையும், அசிஸ்டன்ட் ரைட்டர் அவர். அதுக்கப்புறம் டைலாக் ரைட்டராக எல்லா டாப் ஃபிலிம்ஸ், விஸ்வாசம், நிறைய படங்களில் வந்து டைலாக்ஸ் எழுதி அவரும் சவரியும் ரெண்டு பேருமே வந்து தொடர்ந்து பிஸியாக இருந்தாங்க. அண்ட் அப்புறம் டிரெக்டராக மாறுறாரு. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆண்டனி. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், கமர்ஷியல் ஃபிலிம், ஆக்ஷன், அண்ட் ஹீரோக்கு நல்ல ஸ்கோப், அவருக்கு ஆக்டிங்க்கு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ரவி சார். அந்த ஒரு மெச்சுர்டு ரோல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ஒரு வாட்டியும் கால் பண்ணி. இஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப். ஃபிலிமாக கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பேசிக்காகவே ரைட்டிங் வந்து ஆண்டனிக்கு வந்து ஒரு கிஃப்டட் ரைட்டர். அவனுக்கு பேசிக்காகவே ஒரு என்கேஜிங்காக எழுதக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக திஸ் ஃபிலிம் வில் பி அ ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம், ஒரு ஹிட் ஃபிலிமாக மாறுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் த ஹோல் டீம், ரூபன், செல்வகுமார், அதுக்கப்புறம் வந்து பெருமாள் சார், கனி சார், இந்த ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எனக்கு ரொம்ப அழகாக தொடங்குச்சு வித் கேப்டன் மில்லர் அண்ட் மிஷன். ரெண்டு படமே நல்லா போச்சு. ஸோ 3வது படமாக சைரன் இந்த வருஷம் எனக்கு ரிலீஸ் ஆகுது. அது அப்படியே அந்த ஃப்ளோவில் தொடரும்னு நான் நம்புகிறேன். பியூட்டிஃபுல் சாங்ஸ், ஒரு மெலடிஸ். இப்போ என்னுடைய சில நல்ல மெலடி சாங்ஸ்லாம் சில பேருக்கு பிடிக்கும். சில படங்களில் பண்ணியிருப்பேன், மத்ராசப்பட்டினம் மாதிரி. அந்த மாதிரி சாங்ஸ் வேணும் அப்படின்னு ப்ரொடியூசர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்பேஸில், ஒரு மெலடி ஸ்பேஸில் ஃபிலிமுடைய பேஸை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு டெலிவர் பண்ணியிருக்கோம் இந்த ஃபிலிமில். ஸோ நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள், ரெண்டு சாங் ரிலீஸ் ஆகிருக்குது, நீங்கள் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ. படம் கண்டிப்பாக ஒரு ஹிட் ஃபிலிமாக ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இந்த படம் எனக்கு கொஞ்சம் ஒரு முக்கியமான படம். மாநகரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜேர்னர் ஸ்டைல் பண்ணுறேன். ஒரு நைட் ஃபுல்லாக நைட்டு சப்ஜெக்ட் இது. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு ஆண்டனி பாக்ரஸ் டைரக்டர். எதுக்கு நான் அவர் இந்த கதை சொல்கிறப்ப வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருந்தார் இந்த கதை. அவர் அதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் நான்லாம் பேசுகிறப்ப வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன் கேரக்டராக இருப்பார். அவர்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு கதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை கேட்டவுடனே சொல்லிட்டேன், இந்த படம் கண்டிப்பாக பயங்கரமான ஒரு படமாக இருக்கும் இந்த அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். தேங்க்ஸ் டு ஆண்டனி பாக்ராஜ் ப்ரோ. செட்லேயும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ஆனால் ஸ்கிரிப்ட் பார்த்திங்கனா ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும். கண்டிப்பாக யாரும் வரவங்க யாரும் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகாமல் இருக்கும் ஒரு இந்த கதை. ஏன்னா அதில் ஒரு ஃபேமிலி இருக்கும், ஒரு அதே டைம் எமோஷ்னல் த்ரில்லர், அட்வான்ஸ் காமெடி எல்லாம் இருக்கும். உங்களுக்கு சொல்கிறப்ப எல்லா படத்துலையும் இது மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் இது ஒரு பேக்கான ஒரு படமாக இருக்கும். 100% அதில் கான்ஃபிடெண்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜெயம் ரவி சார், அவருக்கு மிகப்பெரிய ஒன்றும் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா வளர்ந்து வர ஒரு டெக்னீஷியன்ஸ் அவங்கக்கிட்டலாம் வந்து எதுவுமே சிம்பிளாக இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணும், இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுங்கள் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கள், வேறு எதுவுமே வேணாம், ஸ்பெஷலாக எனக்கு பண்ணணும் அப்படி லைட்டிங் அப்படிலாம் எதுவுமே சொல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ண. அதே மாதிரி கீர்த்தி மேம், யோகி பாபண்ண, சமுத்திரகனி சார், எல்லா ஆக்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் ரொம்ப கூட ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர் கதீர் சார், சக்தி, காஸ்டியூம் டிசைனர் அண்ட் எடிட்டிங் ரூபன் அண்ணன், ஜிவி பிரகாஷ் ப்ரோ, சாம் சிஎஸ் மியூசிக் போட்டிருக்காங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இந்த படம் இந்த வருஷத்துக்கான ஒரு ஒரு முக்கியமான படமாக இருக்கும், அது கான்ஃபிடெண்டாக சொல்கிறேன். சுஜாதா மேம், அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப டைட்டாக பிளான் பண்ணிட்டு பண்ணுவாங்க, ஆனால் நம்ம ஃபோன் பண்ணிவிட்டு மேம் கண்டிப்பாக இது வேணும்னு சொன்னால் அது கண்டிப்பாக நடந்துடும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம்.
தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.